வணக்கம். இன்றைக்கு பெண்கள் கருப்பையை வலுப்படுத்த அவசியம் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி பார்க்கலாம். இப்போது பெருகி வரும் நோய்களில் ஒன்று பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை தொடர்பான நோய்களாகும். மாதவிடை கோளாறுகள், கருப்பையில் கிருமித்தொற்று, கருப்பை கட்டிகள், குழந்தையின்மை பிரச்சனை, கருப்பை வாய் புற்றுநோய் போன்ற பல்வேறு விதமான கருப்பை நோய்கள் இப்போது ஏற்படுகின்றன. உடல் உழைப்பின்மை, ஆரோக்கியமற்ற உணவுகள், மன அழுத்தம் போன்ற பல காரணங்களால் கருப்பை நோய்கள் உருவாகிறது. பெண்களுக்கு கருப்பையில் நோய்கள் வராமல் தடுக்கவும் கருப்பையை பலப்படுத்தவும் சாப்பிட வேண்டிய சிறந்த 10 உணவுகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. வெந்தயம். நமது இயற்கை மருத்துவத்தில் பல நோய்களுக்கு மருந்தாக வெந்தயம் பயன்படுகிறது. வெந்தயத்தை சிறுவயதிலிருந்தே பெண்கள் வாரத்திற்கு 2 முறை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் கருப்பை தொடர்பான எந்த நோயும் நெருங்காமல் தடுக்க முடியும். வெந்தயத்தில் உள்ள கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை, இரும்பு சத்து போன்ற மருத்துவ குணங்கள் உடலில் தேங்கும் கழிவுகள், கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்யும் தன்மை கொண்டது. பெண்கள் கருப்பையை பலப்படுத்த 1 ஸ்பூன் வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வருவது சிறந்தது. 2. சிறிய வெங்காயம். பல நோய்களுக்கு மருந்தாகவும் சிறந்த உணவாகவும் சிறிய வெங்காயம் பயன்படுகிறது. 2 சிறிய வெங்காயத்தை தினமும் அல்லது வாரத்திற்கு 3 முறை பெண்கள் உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நீங்குவதுடன் கருப்பையில் உள்ள தொற்றுக்களும் கழிவுகளும் நீங்கி கருப்பை சுத்தமடையும், மலட்டுத்தன்மை குறையும். வெங்காயத்தில் நிறைந்திருக்கும் ஊட்டச்சத்துக்களும் இயற்கையான வேதிப்பொருட்களும் உயர்தரமான ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் குணங்களும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. 3. கற்றாழை. கருப்பை நோய்களுக்கு சிறந்த மருந்தாக கற்றாழை பயன்படுகிறது. கற்றாழையை வாரத்திற்கு 3 முறை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் அதில் உள்ள இயற்கையான வேதிப்பொருட்களும் பல மருத்துவ குணங்களும் கருப்பையில் கட்டி உருவாகுதல், சீரற்ற மாதவிலக்கு, கருச்சிதைவு, கருப்பை மற்றும் மார்பக பகுதியில் புற்றுநோய் உருவாகுதல் போன்ற பல பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது. ஹார்மோன் சுரப்புகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை சமநிலைப்படுத்தவும் கற்றாழை உதவுகிறது. 4. வாழைப்பூ. அதிக இரும்பு சத்தும் துவர்ப்பு சுவையும் நிறைந்தது வாழைப்பூ. வாழைப்பூவை பெண்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரித்து இரத்தச்சோகை குறையும், கருப்பை பலமடையும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிக உதிரப்போக்கு கட்டுப்படும், மாதவிடாய் சுழற்சி சீராகும், உடல் உள் உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறும். 5. பப்பாளி பழம். பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, ஃபோலிக் அமிலம், இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், செம்பு சத்து, பாஸ்பரஸ், நார்ச்சத்து போன்ற உடலிற்கு தேவைப்படும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. விதையுள்ள பப்பாளி பழங்களை அளவுடன் தினமும் 2 கீற்றுகள் சாப்பிட்டு வந்தால் கருப்பை பலம் பெறும், உடலில் இரும்பு சத்து அதிகரிக்கும், மாதவிடாய் சுழற்சி சீராகும், கருப்பையில் கட்டிகள் ஏற்படுவதை குறைக்கும். பெண்கள் சிறுவயதிலிருந்தே பப்பாளி பழத்தை எடுத்துக்கொண்டால் எதிர்காலத்தில் கருப்பை நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். 6. முருங்கைக்கீரை. அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த முருங்கைக்கீரையை வாரத்திற்கு 2 முறை உணவாக எடுத்துக்கொள்வது பெண்களுக்கு மிகச்சிறந்தது. முருங்கைக்கீரையை நிழலில் உலர்த்தி பொடியாகவும் பயன்படுத்தலாம். முருங்கை இலை பொடி 1 தேக்கரண்டி அளவு எடுத்து 1 டம்ளர் சூடான நீரில் கலந்து தினமும் அருந்தி வரலாம். இவ்வாறு முருங்கைக்கீரையை பெண்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் கருப்பை கோளாறுகள் குறைந்து கருப்பை பலமடையும், இரத்தச்சோகை நீங்கும், முதுகுவலி, கை கால் மூட்டுவலிகள் குறைந்து எலும்புகள் நரம்புகள் வலுவடையும். 7. இஞ்சி. இஞ்சியில் உடலுக்கு நன்மை செய்யும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளன. இஞ்சி செரிமானத்திற்கு மட்டும் இன்றி பெண்களுக்கு கருப்பை நோய்களையும் குறைக்கும் தன்மை கொண்டது. பெண்கள் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை இஞ்சி கஷாயம் அருந்தி வந்தால் கருப்பையில் கட்டிகள் ஏற்படுவதை குறைக்கும், கருப்பையில் கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றி கருப்பையை பலப்படுத்தும். 8. மாதுளை. கருப்பையை வலுப்படுத்த பெண்கள் சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்று மாதுளை. மாதுளையில் விட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து, நார்ச்சத்து, சிங்க் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. மாதுளம் பழத்தை பெண்கள் அடிக்கடி உட்கொண்டு வந்தால் மாதவிடாய் சுழற்சி மேம்படும், இரும்பு சத்து அதிகரித்து இரத்தச்சோகை குறையும், மன அழுத்தம் நீங்கும், கருப்பை பலமாகும். 9. உலர் விதைகள். பெண்கள் பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, வால்நட் போன்ற உலர்ந்த விதைகளில்
தினமும் ஒன்று என ஏதாவது ஒன்றை அளவுடன் எடுத்துக்கொள்வது நல்லது. இவற்றில் நிறைந்திருக்கும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் பல்வேறு மருத்துவ குணங்களும் கருப்பையில் கட்டிகள் ஏற்படுவதையும் கருப்பை புற்றுநோய் வருவதையும் தடுக்கக்கூடியது. கருப்பை பலமடைவதற்கு இந்த உலர்ந்த விதைகள் பெரிதும் உதவுகின்றன. 10. அத்திப்பழம். அத்திப்பழத்தை பொடி செய்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து அருந்தி வரலாம். அல்லது உலர்ந்த அத்திப்பழத்தை பாலில் ஊற வைத்து சாப்பிட்டு வருவது நல்லது. பெண்கள் இவ்வாறு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரும்பொழுது கருமுட்டை வளர்ச்சியை மேம்படுத்தும், மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவும், மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலி உடற்சோர்வை போக்கும், கருப்பையை வலுப்படுத்தும், உடலில் இரும்புச்சத்தை அதிகரிக்கச் செய்யும், மன அழுத்தத்தை குறைக்க உதவும். மேற்கூறிய இந்த 10 வகையான உணவுகளை பெண்கள் அடிக்கடி எடுத்துக்கொண்டால் கருப்பையில் நோய்கள் ஏற்படுவதை குறைத்து அதன் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.